தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட வடகரை அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற பெற்றோர் கூட்டத்தில் ஜாதியை பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பள்ளி மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பாமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் தெங்கரகோட்டை பஞ்சாயத்து வடகரை காலனியிலிருந்து பேசுகிறோம். என் பேர் ஜானகி. இது பள்ளி மேலாண்மை குழு மீட்டிங் 23ஆம் தேதி சனிக்கிழமை நடந்தது. பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுனால இங்கே பள்ளி மேலாண்மை குழு மீட்டிங்க்காக நாங்கள் வந்தோம். ஒரு 4 பெண்கள் மட்டும் வந்தோம். அது வராத காரணம் என்னென்னா, ஒரு அம்மாவுக்கு எங்கள் ஊரில் உடம்பு சரியில்லாதனால அவங்க எல்லாம் தருமபுரிக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்களால வர முடியல. வர முடியாதனால நாங்கள் மீட்டிங்க்கு வந்தோம். தலைவராக யார் நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. யாரும் எழுந்து நிற்காத பட்சத்துக்கு நாங்கள் எழுந்து நின்றோம். நாங்கள் நின்றதை பார்த்துட்டு இந்த ஊர்க்காரர் ஒருத்தர் எழுந்து நின்றாங்க. எழுந்து நிற்கும் பொழுது, நீங்கள் என்ன இது ரெண்டு பேர்த்துக்கும் ஓட்டிங் போடுறேன்னாங்க. நான் வந்து ஓட்டிங் எல்லாம் வேணாம், ஓட்டிங் போட்டிங்கன்னா இவங்க அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் கம்மியாக இருக்கிறோம், அதனால் வந்து எங்களுக்கு ஓட்டிங் லெவல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கோரிக்கையை நான் முன்ன வச்சேன். வந்த மேம்கிட்ட, அங்கே ஸ்கோட் ஆஃபீஸராக ஒருத்தர் வந்தாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் முன் வச்சோம். மேம், இது மாதிரி வந்து இங்கே இத்தனை ஆண்டு காலமாக இவங்க தான் இங்கே வந்து பள்ளி மேலாண்மை குழு தலைவராகவே இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு உடன்பாடு யாரும் கொடுக்கல. அதனால் நாங்கள் மீட்டிங்கிலிருந்து பாதி வழியில் எழுந்தோம். அவர் வந்து இளம்பொழுது, நாங்கள் இங்கே கிட்ட இருக்கிறோம், எதெந்த ஒரு தகவல்னாலும் நாங்கள் சொல்லுவோம் செய்வோம், பால் ஊத்த வராங்க கேட்குவாங்க, நாங்கள் சொல்லிக்குவோம், அவங்கக்கிட்ட போய் நாங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற வார்த்தைக்காக நாங்கள் எழுந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த மீட்டிங்லேயே எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னுட்டு மறாத நாள் பால் எடுத்துகிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அவர்கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ்மெண்ட்டு, கிளாஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி பேசியிருக்கும் பொழுது, நேற்று மீட்டிங்க்கு வந்தவங்களாம் அடிச்சனப்பாத போயிட்டது தான் தப்பு, உங்கள் வீட்டுக்காரி என்ன அவ்வளோ வாய் பேசுகிறா அப்படின்ட்டு பரையிறுகிறேன்னு சமுதாயத்தை வந்து ஒரு கேவலமாக பேசி அவரை வந்து உன்னையும் அடிக்காத்தனும் போயிடுறா, உன்னையும் அடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்லி பேசினார். பேசிட்டு இதை வந்து கிராம சபை கூட்டத்துக்கும் நாங்கள் போய் தெரிவித்தோம். கிராம சபை கூட்டத்தில் ஜெயவேல் கரிமால், இது ஜெயக்குமார் கரிமால்ன்றவர் போய் வந்து சொன்னாங்க. அங்கேயும் இதே மாதிரி வார்த்தைகளை சேட்டுன்றவர் யூஸ் பண்ணார். அதனால் எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாத இன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையுமே வீட்டில் நிறுத்திட்டோம். 46 பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க இங்கேருந்து வராங்க. அதனால் இப்போயே எங்களுக்கே இந்த மாதிரி இதுனால் நாளைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் அதே பிரச்சனைகள் தான் வரும். அதனால் எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு பள்ளியை ஏற்படுத்தி தருமாறு கல்வி மேலாண்மை தலைவரையும் தமிழக அரசு முதலமைச்சரையும் மனவார கேட்டுக்கிறோம்.